வணக்கம், நாங்கள் ஹரி பேசுகிறேன். இது உங்களை ஹரி ஸ்டிப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் தொடர்பு பெற்றால் என்ன ஆகும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏழாம் அதிபதி அப்படின்றது வந்து கலத்திரக்காரகர்கள்ங்க, அதாவது வந்து திருமணம் அப்படின்ற விஷயம் வந்து ஏழாம் அதிபதி. ஸோ உங்களுடைய பார்ட்னரு, உங்களுடைய தொழிலை வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, உங்கள் தொழிலில் உங்கள் கூட ஈடுபடக்கூடிய அந்த பார்ட்னர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழாம் இடம். அதே நேரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள், பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் சந்திக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழாம் அதிபதி. ஸோ எட்டாம் இடம் அப்படின்னா என்ன குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமான ஒரு அவமானத்தை குறிக்குது. ஸோ அவமானம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமுமே இந்த எட்டாம் இடம். ஸோ இந்த ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்பு பெறும்போது, ஓகேங்களா, ஒரு தொடர்பு ஏற்படும்போது, ஏழாம் அதிபதி எட்டில் இருக்காரு இல்லை எட்டாம் அதிபதி ஏழில் இருக்காரு அப்படின்னா, இல்லை ஏழு எட்டு பரிவர்த்தனை ஆயிருக்கு, சில பேருக்கு வந்து ஏழு எட்டு பரிவர்த்தனை ஆயிரும். ஸோ இவங்க என்ன ஆகும் இந்த ஏழு எட்டு சம்மந்தப்பட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அவமானம் ஏற்படுங்க. அது எப்படி இருந்தாலும் சரி, அது ஆட்சி வீட்டில், உச்சம் வீட்டில், நீச்சமாக இருந்தால் இன்னும் சுத்தம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு வேளை ஆட்சி வீடு அப்படின்னும் போது ஓரளவுக்கு அவமானம் வந்து வெளியே சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அவமானத்தையும் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அதுவே வந்து அவமானம்தான். சரி, அதுக்கு வந்து ஒரு ஜாதக கட்டம் பார்ப்போம். ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக லக்னம் வந்து கடக லக்னம், எட்டாம் அதிபதி, ஓகேங்களா, எட்டாம் அதிபதி எட்டுலே இருப்பார், ஓகேங்களா. ஸோ எட்டுக்குரிய சனி எட்டுலேயே இருக்கார், ப்ளஸ் வக்கரமாக இருக்கார். ஸோ எட்டாம் அதிபதி எட்டில் இருக்குது, ஸோ ஏழாம் அதிபதியும் எட்டில் தான் இருக்குது, ஆட்சி வீட்டில் இருக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிச்சு. லவ் மேரேஜ் வந்து பண்ணதுனால அந்த பொண்ணை விட அந்த பையன் வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா 3 வயசு கம்மி. இப்போ வரைக்குமே அவங்களால அவங்களுடைய ஹஸ்பண்டை பற்றி வெளியே ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல. என் ஹஸ்பண்ட் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்டை பற்றியே வந்து பேச மாட்டாங்க ஆனால். ஸோ இதுதான் இது மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்படுத்தி தருது. சரி, ஒரு மேஷ லக்ன ஜாதகம், ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி சுக்கரன் செவ்வாய் பரிவர்த்தனை ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி சுக்கரன் செவ்வாய் பரிவர்த்தனை. பொண்ணு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு, பொண்ணு வந்து வீட்டை விட்டு போய் அதுவே மேரேஜ் பண்ணிக்கிட்டு சைலண்ட்டாக திருப்பி வீட்டுக்கு வந்துருச்சு. அந்த பொண்ணோட அப்பாவுக்கு 3 மாதமாக இந்த விஷயம் தெரியாது. அவர் அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. ஸோ ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி பரிவர்த்தனையானாக்கா ரொம்ப வந்து ஒஸ்டான பலனாக இருக்குது, ஓகேங்களா. அது சுக்கரன் செவ்வாய்னா இன்னும் சுத்தம், தனக்கு தேவையான விஷயத்த அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி தான் ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி பரிவர்த்தனை ஆகுங்க ஆனவங்க வேறு எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும். ஸோ எட்டாம் இடம் அப்படின்றத வந்து கவனிங்க, 9ஆம் இடத்துக்கு அது 12ஆம் இடம். ஸோ உங்களுடைய தந்தையாருடைய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க, ஓகேங்களா. தந்தையார் அப்படின்னும் போது 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், ஓகேங்களா, 8ஆம் இடம்ன்றது. ஸோ தந்தையார் பற்றிய விஷயத்தில், ரகசியத்தில் கவனமாக இருங்க. அவர் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ரகசியம் அவருக்குன்னு ஏதாவது இருக்கா, ஏன்னா அந்த இடத்துலையும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவமானங்களை வந்து ஏற்படுத்தி தரும்னே வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 7-8 அதிபதிகள் கூட 3ஆம் இடம் தொடர்பு வந்து ரொம்ப ஏற்படக்கூடாது. 3-11 அதிபதிகள் வந்து இந்த 7-8 தொடர்பு பெற்றாலும் தேவையில்லாத அஃபேர்ஸ் வந்து வருது. அதாவது ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஒன்று பரிவர்த்தனையோ, இல்லை 7-8 ஏழாம் அதிபதி 8லேயோ இல்லை 8ஆம் அதிபதி 7லேயோ இருந்து இதுங்க கூட 3-11 இல்லை லக்னாதிபதி தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா தான் அதிகப்படியான அஃபேர்ஸ் வந்து ஏற்படும், ஓகேங்களா. ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. சரி, இப்போ 7-8 அதிபதிகள் வந்து 7ஆம் அதிபதி 8லேயோ இல்லை 8ஆம் அதிபதி 7லேயோ இப்படி இருந்துருச்சு, இப்படி ஒருத்தருக்கு இருந்திருக்குங்க. ஒரு ஆணுக்கு இப்படி பெண்ணுக்கு இருக்கும்போது இப்போ சொல்லிட்டேன் இது மாதிரியான அவமானங்கள் வரும்னு. இப்போ ஒரு ஆண் ஒரு பையனுக்கு இது மாதிரி இருக்குது, ஓகேங்களா. மனைவிக்கிட்ட வாயை திறக்காதீங்க, இல்லை பெண்ணுக்கு இருக்க கணவர்கிட்ட ரொம்ப வாயை திறக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ஒரு சமைக்கிறதுக்கு தான் வந்து இந்த 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியில் தொல்லை வரும். சமையலோ இல்லை படுக்கை, நீங்கள் தூங்க போகிறீங்க அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நைட்டு வந்து அவர் வந்து தூங்கியிருக்காரு அந்த மனுஷன், அவருக்கு வந்து 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 7 இருந்திருக்கு, அவர் வந்து நைட்டு தூங்கியிருக்காரு,
ஓகேங்களா. நைட்டு தூங்கும்போது ஏதோ அப்படி திரும்பி படுத்துருக்காரு, அந்த திரும்பி படுத்ததுக்கு நைட்டு தூங்கும்போது நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு நைட்டு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு, போலீஸ் ஸ்டேஷனில். உடனே போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்து அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வெளியே வரதுக்குள்ளே அவருக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஈஸியாக நடக்குது 7-8. 7-8 இருக்கும்போது என்ன பண்ணோம், அமைதியாக இருக்கணும். ஒய்ஃப் வந்து ரொம்ப அவசரப்படுறாங்க, ரொம்ப கோவக்காரங்களாக இருக்காங்க, பேசி புரிய வச்சு பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழியை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த 7-8 அதிபதிகளில் வந்து தொல்லை இருக்காது. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அமைதியாக இருக்கிறத தவிர்த்து வேறு எந்த பரிகாரமும் இல்லை. ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.